தீபாவளி பண்டிகையையொட்டி சென்னை மாநகர பாதுகாப்பு பணியில் 18,000 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. பொதுமக்கள் புத்தாடைகள் மற்றும் பொருட்கள் வாங்குவதற்காக சென்னையில் அதிகமாக கூடும் இடங்களான டிநகர், புரசைவாக்கம் மற்றும் என்எல்சி போஸ்ட் ரோடு ஆகிய இடங்களில் கூட்ட நெரிசலில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் குற்ற செயல்கள் நடைபெறுவதை தடுக்கும் வகையிலும் கூட்ட நெரிசலில் காணாமல் போனவர்களை உடனுக்குடன் கண்டுபிடித்து தரும் வகையிலும் காவல்துறை சார்பில் சிறப்பு கட்டுப்பாட்டறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை தியாகராய நகரில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்க்க வந்த காவல்துறை ஆணையர் அருண் ஐபிஎஸ் மாம்பழம் காவல் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதை துவக்கி வைத்து பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பண்டிகை நாட்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றங்களை தடுப்பதற்காக முக்கியமான குற்றவாளிகளின் புகைப்படங்கள் ஆங்காங்கே ஒட்ட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை மாநகரத்தில் 3 இடங்களில், முக்கியமாக நமது டி நகர், அடுத்து புரசைவாக்கம், என்எஸ்சி போஸ் ரோடு, இங்கெல்லாம் 3 இடத்துலையுமே ஸ்பெஷல் கண்ட்ரோல் ரூம் வச்சுருக்கோம். வரக்கூடிய மக்கள் கூட்டத்துக்கு உதவி செய்கிறதுக்காக, அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக 3 கண்ட்ரோல் ரூம் வச்சுருக்கோம். டி நகரில் அதே மாதிரி ஒரு கண்ட்ரோல் ரூம். அதுதான் இப்போ சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் ஓப்பன் பண்ணதை பார்த்தீங்க. இதில் மொத்தம் 64 இடங்களில் சிசிடிவி வச்சுருக்கிறோம். அந்த 64 இடங்களும் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டத்தோடு இந்த கண்ட்ரோல் ரூமோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த தீபாவளி பண்டிகையை சிறப்பாக மக்கள் சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு காவல்துறை சார்பாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுக்குள்ள ஏற்பாடுகளை பண்ணிகிட்டு இருக்கோம். நன்றி. இதுகுறித்து நமது செய்தியாளர் முருகன் தரும் கூடுதல் தகவல்களை காணலாம். ஏன்னா இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் வந்து பல இடங்களில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க, பொருட்கள் வாங்க வருவாங்க, ஜவுளி கடைக்கு வருவாங்க, ஸ்வீட் ஸ்டால் போவாங்க, ஹோட்டல்ஸ்க்கு போவாங்க. இந்த மாதிரி மக்கள் அதிகமாக கூடப்படுகின்ற இடங்களான தியாகராய நகர், புரசைவாக்கம், பாரிமுனை உள்ளிட்ட இடங்களில் போலீஸார் வந்து விசிபிள் போலீஸார் வந்து பொதுமக்களின் கண்ணில் படுற மாதிரி ஏராளமான போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இந்த சூழலில் வந்து இன்றைக்கி சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் வந்து சிசிடிவிகளை தியாகராய நகர் பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள அந்த இடங்களையெல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்காக சிசிடிவிகளை வந்து இன்றைக்கி வந்து மாநகர காவல்துறை ஆணையர் வந்து துவக்கி வச்சாங்க. துவக்கி வச்சதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்னும் 18,000 போலீஸார் பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அந்த கிரிமினல்ஸ், அதைப்பட்டது இந்த ஃபெஸ்டிவல் டேஸில் வர்ற சில கிரிமினல்ஸ் வருவாங்க, இதுக்குன்னே வருவாங்க. செயின் ஸ்னாச் பண்ணுறதுக்கு, பேக் லிஃப்ட் பண்ணுறதுக்கு, அதைப்பட்டு செல்ஃபோனை ஸ்னாச் பண்ணுறதுக்குலாம் வருவாங்க. இந்த மாதிரி நொட்டோரியஸ் கிரிமினல்ஸை வாட்ச் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு படை அமைக்கப்பட்டிருக்கதாகவும், கிரிமினல்ஸுடைய ஃபோட்டோஸ், பழைய கிரிமினல்ஸுடைய நொட்டோரியஸ் கிரிமினல்ஸுடைய ஃபோட்டோஸ்லாம் அங்கங்கே வந்து ஒட்டி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி மாநகர காவல்துறை ஆணையர் தெரிவிச்சிருக்கிறாங்க. காவல்துறை கூடுதல் ஆணையர் கண்ணன் ஐபிஎஸ் மற்றும் காவல்துறை இணை ஆணையர்கள் மகேஷ் ஐபிஎஸ், சிபி சக்கரவர்த்தி ஐபிஎஸ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.